இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன மேட்ச் பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் செகண்ட் T20I மேட்சோட ட்ரீம் லெவல் டீம் அண்ட் ட்ரீம் லெவல் ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் வந்து எங்கே நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிடாவில் இருக்க சென்ட்ரல் ப்ரோவர் ரிலிஜியல் பார்க் ஸ்டேடியம் டர்ஃப் கிரௌண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. இப்போ இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்ப்போம். இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்த்தோம்னா பிச்சை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் போலர்ஸ் பேட்ஸ்மேன் ஸோ ரெண்டு பேருக்குமே நல்ல அட்வான்டேஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா இதே பிச்சில் இதே கிரௌண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஒரு லோ ஸ்கோரிங் கேமாகவே அமைஞ்சிருக்கு. ஸோ இந்தியா ஜெயிச்சிருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 5-6 விக்கெட் வந்து பார்த்திங்கன்னா இழந்தாங்க. ஸோ வெஸ்ட் இண்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 9 விக்கெட் வந்து போயிருச்சு. ஸோ வந்து ஃபாஸ்ட் போலர்ஸோட டாமினன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே தெரிஞ்சது. மேபி இந்தியன் ஸ்பின்னர்ஸோட டாமினேஷன்ஸும் ஓரளவுக்கு நல்லாவே தெரிஞ்சதுன்னு சொல்லலாம். எக்கனாமிக்கலாக போட்டாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா சுனில் நரேன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக போட்டுருந்தார். 2 விக்கெட் எடுத்திருந்தார். எக்கனாமிக்கலாகவும் போட்டிருந்தாரு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கு தான் ஹெல்ப் தருது. அதுவும் ஸ்டாட்டிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் போலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 35% விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதேமாதிரி ஸ்பின் போலிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 22% வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்காங்க. நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா கடைசி வந்து பார்த்திங்கன்னா 5 T20. ஸோ வந்து ஃபாஸ்ட் போலர்ஸோட டாமினன்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கிறதா வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேட்ஸ்மென்ஸ்க்கும் ஓரளவுக்கு நல்ல ஹெல்ப் கிடைக்கும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட். இப்போ வெஸ்ட் இண்டீஸோட ப்ராபபிள் பிளேயிங்லான்னு பார்ப்போம். ஓப்பனிங் பார்த்திங்கன்னா லிவிஸ் சாம்பல் ரெண்டு பேர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா லிவிஸ் சாம்பல் நிக்கலஸ் பூரான் ஹெட்மயர் ஸோ இவங்க 4 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் மேட்ச்சு ஒரே ஒரு தப்பு பண்ணாங்க. என்னன்னா ஃபஸ்ட் பால்லேருந்தே கொஞ்சம் அடிக்க போனாங்க. ஸோ வந்து ரொம்பவே வந்து ஒரு பேடான ஒரு விஷயம் தான். என்ன தான் T20 இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பால் ஃபஸ்ட்டு ஒரு 4-5 பால் பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் டாப் ஆர்டர் பேட்ஸ்மெண்ட்னா ஃபஸ்ட் ஒரு 10 பால் கூட பார்த்துட்டு பொறுமையாக கூட அதை மேக் ஓவர் பண்ணலாம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா. பட் ஆனால் இங்கே லிவிஸை பொறுத்த வரைக்கும் அவரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பாலை வந்து ரீட் பண்ணாமே வந்து பார்த்திங்கன்னா சுற்றிக்கிட்டு இருந்தார். ஃபஸ்ட்டு பால்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அவர் ஃபேஸ் பண்ண அந்த ஃபஸ்ட்டு 2-3 பால்லேயே வந்து பார்த்திங்கன்னா பாலை வந்து பார்க்கவே இல்லை. ஸோ வந்து கொஞ்சம் கண்ணாமினால் தான் சுற்றுற மாதிரி இருந்து தெரிஞ்சுது. அதேமாதிரி சாம்பல் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக் எடுக்க போனார். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சிக்ஸர் கொண்டு போனார். என்ன வந்து பார்த்திங்கன்னா இருந்தாலும் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து ஃபீல்டர் பவர் பிளேயரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் தான் நிற்க போகிறாங்க. ஸோ வந்து அந்த பால் அவர் எனக்கு தெரிஞ்சு நேராக கூட அடிச்சிருந்துருக்கலாம். பட் ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து வளைச்சி மிட் விக்கெட் திசையில் அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டார். ஸோ வந்து இங்கே பிரச்சனை எப்படி அவுட் ஆனாங்கன்றதில்ல, இங்கே ஏன் அவுட் ஆனாங்கன்றது தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனையாக இருக்குது. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ண போய் தான் அவுட் ஆனாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 90+ ஸ்கோர் தான் அடிச்சிருந்தாங்கன்னக்குள்ளே. ஸோ இவங்க மேலேருந்து முக்கியமான பிளேயர்ஸ் யாருமே கான்ட்ரிபியூட் பண்ணாதனால தான் அந்த ஸ்கோர் வந்திருக்குது. ஆக்சுவலாக இவங்க கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்கன்னா மேபி ஒரு 160-170 கூட போயிருக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக சொல்லணுன்றது விஷயம் இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வேணால் தனித்தனியாக சொன்னார். ஒரு நிக்கலாஸ் பூரான் ஒரு ஹெட்மேயர் ரெண்டு பேருமே நல்ல ஃபார்மில் இருக்காங்க. பட் ஆனால் அவங்க பண்ண தப்ப அடிக்க போய் தான் அவுட் ஆனாங்க. ஸோ நிக்கலாஸ் பூரான் பார்த்திங்கன்னா சூப்பராக அடிக்கிட்டு இருந்தார். பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பால் எல்லா பாலுமே வந்து ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்க போயிட்டார். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் விக்கெட்டு வேஸ்ட்டாக போச்சு. பட் ஆனால் இங்கே லிவிஸ் சாம்பலை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஹிட்டர் தான் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா போன மேட்ச் வந்து ஃபஸ்ட் பாலே டிஸ்மிஸ் ஆகிட்டார். ஸோ அவரும் தூக்கி அடிக்க போய்ட்டு இங்கே லிவிஸ் ஒருத்தர் தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்மில் தெரிகிறாரு. பட் ஆனால் அவர் அவுட் ஆனது வந்து நான் ஓகேன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் இங்கே வந்து என்ன ப்ராப்ளம்னா அவர் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் ஃபார்மில் தான் இருக்கார். பட் ஆனால் மற்ற 3 பேட்ஸ்மேன் வந்து ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டீசெண்டான டச்சில் தான் இருக்காங்க. இவங்க 3 பேரில் லிவிஸ் மட்டும் தான் கொஞ்சம் வந்து அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கார். ஸோ அவர் கண்டிப்பாக பொறுமையாக விளையாடியே தான் ஆகணும் கண்டிப்பாக லிவிஸை பொறுத்த வரைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போலார்டு. ஸோ ஒரு சூப்பரான ஒரு நாக் ஆனார். என்ன தான் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக பால் வேஸ்ட் பண்ணாலும் அதுக்கப்புறம் அதை மேக் ஓவர் பண்ணார். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற அந்த 4 பேட்ஸ்மேனில் மேபி ஏதாவது ஒரு 2 பேட்ஸ்மேன் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சிருக்கும். ஸோ அது யாருமே பண்ணலை. இங்கே பண்ணது பார்த்திங்கன்னா போலார்டு மட்டும் தான் பண்ணார். ஸோ அதுக்கு உண்டான ஸ்கோரும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஏற்றி விட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா போனார். ஸோ அவர் அடிக்கலாம் சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோரே வந்திருக்காரு வெஸ்ட் இண்டீஸ்க்கு. ஸோ அவர்கிட்ட வந்து ஒரு நல்ல நாக் ரொம்ப நாள் கழிச்சு வந்து இன்டர்நேஷனலுக்கு ஆடுறாருனா கூட ஒரு நல்ல நாக் வந்து ஆடினார். இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அவசரப்படாமல் ஸோ வந்த பாலை மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா பனிஷ் பண்ணார். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எல்லா பாலுக்கும் ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் ஆனார் போலார்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவரால் அந்த 49 ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா ரீச் பண்ண முடிஞ்சது. ஸோ அவரும் வந்து ஹிட் பண்ண போயிருந்தாருன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக அவரும் விக்கெட் இழந்துட்டு எப்பயோ பேவிலியன் போயிருப்பார். ஸோ ஆனால் அவர் அது பண்ணலை. ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அந்த வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரோவன் போவல். போவலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு செம்ம ஹிட்டர் வித் த பால் வந்து பார்த்திங்கன்னா விக்கெட் டேக்கர். பட் ஆனால் அவர் வந்து அந்தளவுக்கு வந்து பவுல் பண்ண மாட்டார். பட் இருந்தாலும் பவுல் பண்ணார்னா கண்டிப்பாக விக்கெட்ஸ் எடுத்து கொடுப்பார். இவரும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பால் வந்து 4 அடித்தார். கிட்டத்தட்ட 2-3 பாலில் ஒரு 4 அடித்தார். அடிச்சிட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா இவரும் தேவை இல்லாமல் போயிட்டு அவுட் சைட் ஆஃப் ஸ்டெம் பாலை போயிட்டு சீண்ட போய் தான் வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆகிட்டு போனார். ஸோ அதே பிரச்சனை தான் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ரோவன் போவல்கிட்டையும் இருந்தது. எதுக்கு இப்போ தான் ஒரு 4 அடித்தார், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இனிஷியலாக வந்து விக்கெட்ஸும் இல்லைன்னாக்குள்ள கண்டிப்பாக வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கான். போலாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் பண்ணியிருக்கான். ரெண்டுமே பண்ணாமல் தேவையில்லாமல் போயிட்டு அவுட் சைட் ஆஃப் ஸ்டெம் போகிற பாலை வந்து போயிட்டு சீண்டிட்டு தேவையில்லாமல் எஜ் எடுத்துட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆனார். ஸோ அவரும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்க 4 பேர் என்ன தப்பு பண்ணாங்களோ ஸோ அதே தான் வந்து பார்த்திங்கன்னா ரோவன் போவலும் தப்பு பண்ணாங்க. இந்த 5 விக்கெட்டுமே ஒரு வேஸ்டான விக்கெட் தான் என்ன கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன்.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கார்லஸ் பிராத்வைட். ஸோ பிராத்வைட்டை பொறுத்தவரை இவரை வந்து எதுவுமே சொல்ல முடியாது. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு போலாடுக்கு ஒரு நல்ல கம்பெனி தான் கொடுத்தாரு. பட் ஆனால் இவர் அடிக்க வேண்டிய சமயத்தில் தாவலாமல் அவுட் ஆகிட்டான் தான் சொல்லணும். பட் ஆனால் இங்கே குணால் பாண்டியாவோட பால தான் அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவரை துரத்திக்கிட்டே போட்டார் வந்து பார்த்திங்கன்னா இன்டு த பாடி போட்டார். ஸோ வந்து அடிக்கிறது ரொம்பவே கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கஷ்டம். ஸோ அவரும் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வித்து கொடுக்காமல் இன்டு த பாடி போட்டதுனால ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பால் தான். ஸோ அதில் தான் அவுட் ஆனார். பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவர் இருந்த வரைக்கும் அவரோட வேலையை வந்து ஓரளவுக்கு நல்லா பார்த்தாருன்னு சொல்லலாம். மற்ற பேட்ஸ்மென்ஸை விட பொல்லாடுக்கு ஓரளவுக்கு வந்து ரொட்டேஷன் ஸ்ட்ரைக்கில் இருந்தார் வந்து பார்த்திங்கன்னா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுனில் நாராயண். ஸோ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா சுனில் நாராயண்கிட்டையும் அதே பாயிண்ட் தான் வைக்கணும். பட் இருந்தாலும் இங்கே என்ன பிரச்சனைனா சுனில் நாராயணை பொறுத்த வரைக்கும் அவர் பவுலராக தான் இது வரைக்கும் கன்சிடர் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் அவர் அடிக்கிற ரன்ஸ் போனஸ்ன்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் இண்டீஸாக இருக்கட்டும் இல்லை அவர் வர விளாட்ற லீக் டீம்ஸாக இருக்கட்டும். ஸோ அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னக்குள்ள இவர் வந்து அந்தமாரி சுற்றி அவுட் ஆகிறதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. அது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவர் வரதே அந்த சுற்றுறதுக்காக மட்டும்தான் எனக்குள்ள. ஸோ அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் ஆனால் இவரை தவிர்த்து மற்ற பேட்ஸ்மென்ஸ் பண்ணதெல்லாம் கண்டிப்பாக தப்பாக தான் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீமோ பால். ஸோ இவரும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பேட்ஸ்மென்லாம் கிடையாது. பட் ஆனால் ஹிட்டர் ஆஃப் த பால்னு சொல்லலாம். நல்ல ஹிட்டர் ஆஃப் த பால் வந்து பார்த்திங்கன்னா கீமோ பால். அதேமாரி வித் த பால் வந்து பார்த்திங்கன்னா விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய எபிலிட்டி ரொம்பவே அதிகம். ஸோ வந்து போன மேட்ச் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நல்லா போட்டிருந்தார் கூட சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காட்ரல் ஒஷன் தாமஸ். ஸோ காட்ரலை பொறுத்த வரைக்கும் ஒரு தி பெஸ்ட் போலர்னு சொல்லிடலாம். கண்ணை மூடிட்டு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் லைனப்பில். அதுக்கு ரீசன் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு இவர் எடுத்து T20 தான் பார்த்தேன். ஸோ T20 பார்த்த வரைக்குமே நான் சொல்கிற மாதிரி தான் மோஸ்ட்லி வந்து 3 விக்கெட் ஆல் 2 விக்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டே தான் இருப்பார். விக்கெட்லெஸ்ஸாக போகிறதே கொஞ்சம் ரேராக தான் இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா காட்ரல் கிட்ட. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவரை பற்றி அந்தளவுக்கு பேச தவிர ஏன்னா நான் வந்து நிறைய பேசியிருக்கேன் காட்ரலை பற்றி. ஸோ அவரோட எபிலிட்டி விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து உள்ளே கொண்டு வருவார் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மெனுக்கு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மெனுக்கு வெளியே எடுத்துகிட்டு போவார். ஸோ இந்தமாதிரியான நிறையா ஒரு ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வாட்டி பேசி வச்சு. ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒஷன் தாமஸ். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா போன மேட்ச் வந்து ஓரளவுக்கு வந்து ரீசெண்டாக போட்டாருன்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒஷன் தாமஸ் கிட்ட மறுபடியும் அந்த லைன் அண்ட் லென்த் கண்டிப்பாக ப்ராப்ளமாக தான் இருக்குது. அவர் கரெக்டாக லைன் அண்ட் லென்த் போட்டார்னா அவரோட பாலை வந்து பார்த்திங்கன்னா எந்த பேட்ஸ்மேனாக இருந்தாலும் பிக் பண்ணி அடிக்கிறது ரொம்பவே ஒரு கஷ்டமாக இருக்கும். மேபி அவர் லைன் அண்ட் லென்த்தில் கான்சன்ட்ரேஷன் பண்ணார்னா கண்டிப்பாக வந்து அவரோட பால் அடிக்கிறதுல ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் லைன் அண்ட் லென்த் வந்து கரெக்டாக கொண்டு வந்துட்டார்னா. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் இண்டீஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இப்போ இந்தியாவோட ப்ராபபிள் பிளேயிங்லன்னு பார்ப்போம். ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, ஷிக்கர் தவான் ரெண்டு பேரும் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ மறுபடியும் சிம்பிளாக சொல்லிடலாம், ரோஹித் சர்மா வந்து இன்ஃபார்ம் பேட்ஸ்மேன், ஷிக்கர் தவானை பொறுத்த வரைக்கும் T20 அவர் அவுட் ஆஃப் பேட்ஸ்மேன் தான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் இண்டீஸுக்கு முன்னாடி எதிர்கொள்ளாண்டார். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனார். ஒரே ஒரு மேட்ச் ஸ்ட்ரகிள் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 45+ ரன்ஸ் ஏதோ அடிச்சார். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட வந்து ஒன்றும் பெருசாக வந்து பேட்டில் வந்து T20 ரன்ஸ்னு எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பார்க்க முடியல. மேபி இந்த மேட்ச்ன்றதோட இந்த சீரியஸ் அவர் யூஸ் பண்ணிட்டார்னா ஸோ அவருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக கே எல் ராகுல் வெளியே இருக்கார். ரோஹித் சர்மா கே எல் ராகுல் இறக்கி விடுறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது வந்து பார்த்திங்கன்னா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விராட் கோலி, ரிஷப் பண்ட், மணிஷ் பாண்டே. ஸோ இங்கே கோலி, ரிஷப் பண்ட், மணிஷ் பாண்டே இதில் வந்து பார்த்திங்கன்னா கோலி வந்து பார்த்திங்கன்னா சொல்லவே தவிர அவர் வந்து எல்லா மேட்ச்சுமே வந்து இன்ஃபார்ம் பேட்ஸ்மேன் தான். மோஸ்ட்லி அவர் அவுட் ஆஃப் ஃபார்ம்லேயே ஆக மாட்டார் எந்த மேட்ச்சில் இருந்துமே வந்து பார்த்திங்கன்னா. போன மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புல் ஷாட், ஒரு ஃப்ரண்ட் ஃபுட் புல் ஷாட் ஆட போயிட்டு லீடிங் ஜாய் தான் வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆனது. ஸோ அதுவும் இல்லாமல் அவரே எல்லா மேட்ச்சுமே குறை சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிஷப் பண்ட். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் இண்டீஸில் என்னென்ன பண்ணாங்களோ என்னென்ன வேலை பார்த்தாங்களோ ஸோ அந்த நம்ம டீமில் வேலை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ரிஷப் பண்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ வந்ததுமே அட்டாக் பண்ண பார்த்தாரு. ஸோ வந்து அவரோட நேச்சுரல் கேமாக இருந்தால் கூட கொஞ்சம் வந்து நின்று பொறுமையாக ஆடி இருக்கணும். நீங்கள் எவ்வளோ பெரிய கிறிஸ் கேல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட் பால்லேருந்து அவரும் அட்டாக் பண்ணி ஆடக்கூடிய பிளேயர் தான். பட் இருந்தாலும் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா டீசெண்டாக கிட்டத்தட்ட அவர் வந்து 15 பால்லாம் விட ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மேக் ஓவர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இங்கே ரிஷப் பண்ணிட்ட பொறுத்த வரைக்கும் ஒரு 4-5 பால் பார்த்து ஆடிந்தால் மேபி ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்பர் 4 வந்து பார்த்திங்கன்னா இந்தியா கேரளில் எனக்குள்ளே இவரை வந்து இறக்கி விட்டு ஓரளவுக்கு தேர்த்த பார்க்குறாங்க. பட் ஆனால் அந்த வாய்ப்பை இவரே கெடுத்துப்பாருன்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆடிக்கிட்டு இருக்காரு. மேபி அவரோட நேச்சுரல் கேமாக ஒரு 10 பாலுக்கு அப்புறம் காமிச்சாருன்னா ஓரளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் டீமுக்கும் சரி அவருக்கும் சரி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மணிஷ் பாண்டே. மணிஷ் பாண்டே பொறுத்த வரைக்கும் T20 எடுத்துக்கிட்டால் நல்ல ஃபார்மில் தான் இருக்காரு. அது காரணம் ஸோ ரீசனே வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎல்லில் சொல்லலாம். இனிஷியலாக ஸ்ட்ரகிள் பண்ணாலும் கடைசி டைம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் கான்ட்ரிபியூஷன் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மணிஷ் பாண்டே கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா வந்தது அவங்க டீமுக்கு சன்ரைசஸுக்கு. ஸோ T20 பொறுத்த வரைக்கும் நல்லா டீசெண்டான டச்சில் தான் இருக்காரு. ஸோ இந்த ஒரு மேட்ச் வச்சுட்டு நம்ம எதுவுமே சொல்லிட முடியாது. ஏன்னா அவர் வந்து எடுத்ததுமே ஸ்ட்ரைக் பண்ண போல. ஸோ வந்து கொஞ்சம் நிதானமாக ஆடி தான் வந்து பார்த்திங்கன்னா அவரோட விக்கெட்டை இழந்தாரே தவிர மற்றபடி ஒரு பண்ட்டு மாரி ஒரு இல்லைனா வெஸ்ட் இண்டீஸோட டாப் ஆர்டர் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இழந்தானே அடிக்க போய் வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆகலை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குருணால் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா.
ஸோ ரெண்டு ஒரு பெஸ்ட்டான ஆல்ரவுண்டர்ஸ்னு சொல்லலாம். கேட்டீங்க வாஷிங்டன் சுந்தரும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரவுண்டர் தான் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ மூணு ஆல்ரவுண்டர்ஸ் இதில் வாஷிங்டன் சுந்தரை பொறுத்த வரைக்கும் நியூ பாலில் ஸ்பெல் போகிறது. ஸோ இது வந்து பழகப்பட்ட விஷயம் தான், அவர் இங்கேருந்து எல்லா இடத்துலையும் நியூ பால் ஸ்பெல் தான் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ நல்லாவும் போட்டுக்கிட்டு இருக்காரு. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர்கிட்ட கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னை ஆக வைக்கணும் பால், மேபி இந்த டர்ஃபில் வந்து ஆறத்துக்குண்டான ஒரு வாய்ப்பு அந்த அளவுக்கு இல்லை. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவர் த்ரோ யார் போட்டால் ஸ்பின் ஆகாத இடத்துல கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிச்சில் வந்து கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா சீம் அப் பண்ணாங்களே மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பின் ஆகிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் அவர் வாஷிங்டன் சுந்தரை பொறுத்த வரைக்கும் 95+ வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டுருக்காரு. ஸோ இங்கே பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் குறை சொல்லவே முடியாது வாஷிங்டன் சுந்தர். ஸோ ஒரு அவரும் ஒரு ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன் தான். ஸோ கண்டிப்பாக ஒரு 6 கூட அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணி கொடுத்துருந்தார் வந்து பார்த்தீங்கன்னா. அடுத்து க்ருணால் பாண்டியா. க்ருணால் பாண்டியா அவரை பொறுத்த வரைக்கும் இந்த T20 ஃபார்மெட்டில் ஒரு தி பெஸ்ட் ஆல்ரவுண்டர்னு என்ன கேட்டிங்கன்னா சொல்லுவேன். ஸோ வந்து சரியான பிக் எனக்கு தெரிஞ்சு ஹர்திக் பாண்டியா விட க்ருணால் பாண்டியா ஒரு பெஸ்ட்டான பிக்காக தான் எனக்கு தெரிஞ்சு எப்பயுமே இருப்பார் T20. ஸோ வந்து போன மேட்ச் ஒரு மேடியன் ஒரு விக்கெட் ஒரு காட்டன் பால் வேறு அதில் வந்து பார்த்திங்கன்னா வித் த பேட்டும் ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லான ரன்ஸ் கடைசி டைமில். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டராக அந்த மேட்ச்சில் என்ன பண்ண முடியுமோ கண்டிப்பாக பண்ணாருந்தான் சொல்லணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அவரை பற்றி பெருசாக ஒன்றும் குறை கண்டுபிடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எதுவுமே இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரவீந்திர ஜடேஜா. ஸோ இவரும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எக்கனாமிக்கலாக தான் போட்டார், விக்கெட்ஸும் எடுத்தார் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா ஆல்ரவுண்டர்ஸ் கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே வந்து எதுவுமே இல்லை. நம்ம டீமில் எனக்கு தெரிஞ்சு தப்பு பண்ணது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிஷப் பண்ணிட்டு தான் தப்பு பண்ண மாதிரி இருந்தது. அந்த தவானை பொறுத்த வரைக்கும் அவர் ஆல்ரெடி அவுட் ஆஃப் ஃபார்ம் தான் இருக்கார் T20 கேட்டகரியில் எனக்குள்ள. ஸோ அவர் ஃபார்முக்கு வரது கண்டிப்பாக இந்த சீரீஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ராகுல் வந்து பெஞ்ச் பண்ணியிருக்காங்க. மேபி இந்த சீரியஸில் ஏதாவது ஒரு மேட்ச் கண்டிப்பாக ராகுல் உள்ள வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, வந்து தேர்ட் மேட்ச்சில் வரதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா. அடுத்து புவனேஸ்வர் குமார், நவதீப் சைனி, கலீல் அகமது. ஸோ இந்த மூணு ஃபாஸ்ட் பாலர்ஸுமே அவங்கவுங்க வேலையை கரெக்டாக பண்ணாங்க. ஸோ ஒரு மூணு பேருமே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவுலிங் சைடே வந்து பார்த்திங்கன்னா குறவே சொல்ல முடியாது ஃபஸ்ட் மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார், நவதீப் சேனி, கலீல் அகமது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா லைன் அண்ட் நந்தாக இருக்கட்டும், ஒரு சில லூஸ் பால்கள் கொடுத்தாங்களே தவிர மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லைன் அண்ட் நந்த் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுக்க முடிஞ்சது. ஏர்லியில் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிச்சு. இருந்தாலும் வந்து சப்போர்ட் பண்ணாலும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போட்டால் தான் உங்களுக்கு வந்து விக்கெட் விழுவுன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக போட்டாங்க இந்தியன் பவுலர்ஸ் வந்து என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இப்போ இந்த கிரௌண்டோட ஸ்டாட்ச் பற்றி பார்ப்போம். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இனிங் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 161, ஆவரேஜ் செகண்ட் இனிங் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 153. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்ப்போம். ரோஹித் சர்மா, ஷிகர் தவான், விராட் கோலி, க்ருணால் பாண்டியா, கலீல் அகமத், நிக்கோலஸ் பூரான், ஹெட்மயர், சுனில் நரேன், போலார்ட். ஸோ இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீமுக்கு நீங்கள் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ட்ரீம் லெவலில் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு டீம் சஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ட்ரீம் லெவல் டீம் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட், நிக்கோலஸ் பூரான். பேட்ஸ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி, கேலன் போலார்ட். ஆல்ரவுண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா, க்ருணால் பாண்டியா. பவுலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார், கலீல் அகமது, காட்ரல், ஹீமபால். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் இது வந்து சேஃப் டீமாக ரிஸ்க் டீமாக கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் டீம் தான் சொல்லுவேன். இந்த டீமில் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா கேப்டனாகவும் க்ருணால் பாண்டியா வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் கேப்டனாக கொடுத்துருக்கேன். நான் ரோஹித் சர்மா கொடுத்துருக்கேன்னா நான் இப்போ மட்டும் இல்லை, அடுத்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரோஹித் சர்மா தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பேன். அதையும் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்லி பயலாட்ரல் சீரிஸ்னு எடுத்துக்கிட்டாவே நான் ஒரு ரெண்டு பேரை வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணியிருப்பேன். ஸோ வந்து ஸோ அந்த ரெண்டு பேரை தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மாற்றி போட்டுருப்பேன். ஸோ இந்த மூணு T20 பூரில் நான் மூணு T20 நான் ரோஹித் சர்மா தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். மேபி அவர் இந்த மேட்ச் அடிச்சிட்டாருன்னா ஒரு டவுட் ஏற்படும், மேபி அடிக்கலன்னா கண்டிப்பாக அடுத்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரோஹித் சர்மா தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டனாக போடுவோம். அதையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லிட்டேன். அதுக்கு ரீசன் வந்து என்னோட அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஹவு டு வின் ட்ரீம் லெவல்னு ஒரு வீடியோஸ் போட்டிருப்போம். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேபி வந்து கிராண்ட் லீக் யூஸ் பண்ணிங்கன்னா வின் ஆகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து அதிகம் தான் நான் சொல்லுவேன். பட் ஆனால் இனிஷியலாக உங்களுக்கு காசு வந்து கொஞ்சம் ரொம்பவே வேஸ்ட் ஆகும் உங்கள் கேப்டன் பர்ஃபார்ம் பண்ணனா. ஸோ அந்த வீடியோ பாருங்கள், லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து அதே ஃபார்மில் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா பைலாட்ரல் சீரிஸ்லும் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவோட போயிருக்கேன். அதுவும் அது மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் அதிக ரன்ஸ் வச்சிருக்காரு வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அதுவும் ஒரு ரீசன் இன்ஃபார்ம்னு இருக்காரு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு கேப்டனுக்கு. நீங்கள் தாராளமாக கோலி கூட போகலாம், ஏன்னா இப்போ கோலியோட பிளேஸில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை, கண்டிப்பாக ஒன்று வந்து வரப்படுறாரு. ஏன்னா ராகுல் கிடையாது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றை வந்து நீங்கள் கோலி கூட வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக போகலாம். இல்லை ரோஹித் சர்மா கேப்டன், விராட் கோலி வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் கேப்டனாகவும் நீங்கள் வைக்கலாம். இல்லை கோலி கேப்டன், ரோஹித் சர்மா வைஸ் கேப்டனாக கூட வைக்கலாம். பட் ஆனால் இங்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வைஸ் கேப்டனாக க்ருணால் பாண்டியாவை செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு ரீசன் வந்து ஒரே ஒரு ரீசன் தான், ஆல்ரவுண்டர். மேபி ஒரு 4 ஓவர் போடுறாரு, பேட்டிங் வரது கொஞ்சம் டவுட் தான். பட் இருந்தால் 4 ஓவர் போடுறாருனா கூட ஒரு 2 விக்கெட் எடுத்தால் கூட ரொம்ப ரொம்ப ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா.
ஸோ அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா குருணால் பாண்டியாவுக்கு போயிருக்கேன். நீங்கள் வந்து ரோஹித் சர்மா கூட போகலாம் கண்டிப்பாக தாராளமாக. அதுமாதிரி இந்த டீமில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பொலாடை மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பிக் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஒரே ரீசன் தான் நான் ஏன் வந்து அவரை பிக் பண்ணியிருக்கேன்றதுக்கு. மற்ற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நான் நோட் பண்ண வரைக்குமே அந்த மாதிரி தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க, எடுத்ததுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக் பண்ண போகிறாங்க. ஸோ பட் ஆனால் இங்கே பொலாடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிதான ஆட்டத்தை கொஞ்சம் வெளிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்ரஸிவான ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா போகிறாரு அப்படின்னாக்குள்ள ஒரு பெரிய ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா பொலாடுக்கிட்ட இருக்குது. மேபி டிஸ்மிஸல் ஆகலாம், ஏன்னா போன மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, எரடா கூட ஆகலாம், நீங்கள் வந்து ஹெட்மேர் கூட வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணலாம் அந்த இடத்துல. பட் இருந்தாலும் நான் வந்து பார்த்திங்கன்னா பொலாடோட தான் போகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட ட்ரீம் லெவல் டீம், இந்த ஒரு டீம் தான். மேபி நீங்கள் செகண்ட் டீம் சூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தவான கேப்டனாக வச்சு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு சாய்ஸாக இருக்கும் மேபி வந்து பார்த்திங்கன்னா. ஏன்னா அவர் இன்னும் அந்த அளவுக்கு ஒன்றும் ஃபார்மில் இல்லை. பட் இருந்தாலும் ஒரு நல்ல பேட்ஸ்மேனில் கூட நீங்கள் வந்து தவானை வச்சு கேப்டனாக போகிறதுல ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ மேபி நீங்கள் தவான் எடுக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும் செகண்ட் டீம்னா. அவர் வந்து கேப்டனாக வச்சு போங்க, நீங்கள் மேபி செகண்ட் டீம் போகிறதா இருந்தால். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ட்ரீம் லெவல் டீம். அடுத்து கிரிக்கெட் வில் பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு டீம் சஜெஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோட கிரிக்கெட் வில் டீமை நான் செலக்ட் பண்ணுறேன். கிரிக்கெட் பர் ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா நிக்கலஸ் பூரான், ரோஹித் சர்மா, ஷிக்கர் தவான், பொலாட், சுனில் நரேன், குருணால் பாண்டியா, காட்ரல், கீமோபால். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கீமோபால் பிக் பண்ணியிருக்கேன். அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சேனியை கூட வந்து பார்த்திங்கன்னா பிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரோஹித் சர்மா கேப்டனாகவும் குருணால் பாண்டியா வந்து பார்த்திங்கன்னா வைஸ் கேப்டனாக கொடுக்குறேன். ஸோ இதான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்னோடய கிரிக்கெட் டீம். இந்த ஆப்போட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்த லெவல் விக்கெட்ஸில் பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு டீம் சஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோட லெவல் விக்கெட்ஸ் டீமை நான் பிக் பண்ணுறேன். விக்கெட் கீப்பர் வந்து பார்த்திங்கன்னா ரிஷப் பண்ட், ஆல்ரவுண்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குருணால் பாண்டியா, ஜடேஜா, பேட்ஸ்மேன் வந்து பார்த்திங்கன்னா பொலாட், விராட் கோலி, ஷிக்கர் தவான், ரோஹித் சர்மா, பவுலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காட்ரல், சுனில் நரேன், கலீல் அகமது, புவனேஸ்வர் குமார். சாரி, ஒரு மோஸ்ட்லி இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 பேர் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா கீமோ பாலோட போகிறேன். ஸோ என்னோடய 12th மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நிக்கலஸ் பூரானை பிக் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் நிக்கலஸ் பூரானை எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமாரை நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களோட சாய்ஸ் தான். நான் வந்து பார்த்திங்கன்னா லெவல் விக்கெட்ஸில் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரிஷப் பண்டோட போயிருக்கிறேன். அதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ரிஸ்காக இருக்கட்டுமே. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா டக் அவுட் ஆயிருக்காரு. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா நான் லெவல் விக்கெட்ஸில் கொஞ்சம் ரிஸ்க்கான டீமோட தான் போகிறேன். ஸோ அதனால் என்னால் நிக்கலஸ் பூரான் பிக் பண்ண முடியல. ஸோ என்னோட நிக்கலஸ் பூரானை வந்து பார்த்திங்கன்னா என்னோடய 12th மேலே நான் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கேன். ஸோ இந்த டீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேப்டனாக வந்து ரோஹித் சர்மா, வைஸ் கேப்டன் வந்து பார்த்திங்கன்னா குருணால் பாண்டியா. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோட லெவல் விக்கெட் டீம். இந்த ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டீம்ஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுனால் நான் வந்து ட்விட்டர் அண்ட் டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுவேன். ஸோ அந்த ரெண்டு தோட லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக நினச்சிங்க, இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சுந்தராடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிள் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் என்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் பார்க்க முடியும். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.